வணக்கம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அதுவுமா காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மனசுலையே சரி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்லாம் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சா போதும் அப்படின்னு தோணுச்சு. சரின்ட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு அப்படியே ஒரு 6 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சோடனே சோறுக்கு உலைய வாத்து போட்டாச்சு. அது ஒரு பக்கத்தில் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கும். இன்னொரு பக்கத்தில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன். வெள்ளை கொண்டக்கடலை தான் சுண்டல் பண்ணலாம் அப்படின்ட்டு, பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கலாம்ல அதுக்காக. அதையும் இன்னொரு அடுப்பில் ஊற போட்டாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டாச்சு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு பருப்பை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் இந்த பருப்பு அவிய போடும்போது நான் என்னெல்லாம் சேர்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன உள்ளி இருக்குல்ல அது ஒரு 7-8 சின்ன உள்ளி நல்லா உரித்து அதுக்குள்ளே பருப்பை நம்ம அவிக்க போடுறதுக்கு அந்த பருப்போடையே சேர்த்து இதெல்லாம் சேர்த்துக்கிடுவேன் எப்போவுமே குக்கரில். இதில் ஒரு 8 சின்ன உள்ளி அதை வந்து உரித்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பூடு இருக்குல்ல, பூடு வந்து ஒரு முழு பூடு, ஒரு முழு பூடையும் அப்படியே உரித்து போட்டுக்கலாம். ஏன்னா வந்து பருப்பு வாயு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனால சரி பூடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் நான் போடுவேன். ஒரு முழு பூடுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எப்போவுமே உரித்து வச்சுருப்பேன்னா கொஞ்சம் ஒரு கையில் கொஞ்சமாக அள்ளி அப்படி போட்டுருவேன் பூடை. அதுக்கப்புறமா சின்ன சீரகம், சின்ன சீரகம் வந்து நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் அந்த பருப்பு கூட. சீரகம் வந்து சேர்க்கும் போது சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காயத்தூள் அதுவும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நல்லா சேர்த்துட்டு அப்புறம் நல்லா மூடி வச்சுட்டு குக்கரில் விசில் வந்து ஒரு 3 இல்லை 4 விசில் நல்லா குழஞ்சிரும். நம்ம அந்த மத்து வச்சுலாம் கடைய வேண்டிய தேவையே இல்லை. இதில் நம்ம போடும் போதே நல்லா குழஞ்சி வந்துடும் குக்கரில் போடும்போது. அதனால் இந்த மாதிரி போட்டுட்டு தூர நவுன்றது. கொண்டக்கடலை பச்சையாக சாப்பிட்றது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு 5-6 கொண்டக்கடலை ஊற வச்சோம் அப்படின்னா பச்சையாக காலையிலேயே வெறும் வயிற்றில் சாப்பிட்டா கூட அது நல்லது தானாமா. இப்போ வந்து அரிசியை களைஞ்சி அதில் போட்டாச்சு. இப்போ கொண்டக்கடலையுமே வெந்துருச்சு, அதனால் நம்ம அதையும் எடுத்து போட்டுக்கலாம். ஒரே நம்ம வந்து கிச்சனில் நின்றுக்கிட்டு அப்பப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்குறதுலையே கொஞ்சம் நம்ம குண்டாயிடுவோன்னு நினைக்கிறேன் லேடிஸ் எல்லாம். இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் என்ன காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றைக்கி பீட்ரூட்டை வந்து வெட்டணும். இப்போ பாருங்கள் கொண்டக்கடலை வந்து நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ அந்த தண்ணியை இருந்து நான் வச்சுருக்கேன். இந்த தண்ணியை என்ன செய்வேன் அப்படின்னா சாம்பார் வைப்போம்ல அது கூட சேர்த்து ஊற்றிடுவேன் இந்த தண்ணியை. இப்போ அந்த சாம்பார் காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் தான். இந்த 2 காயும் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் அந்த உருளைக்கிழங்கு கூட போடலாம். இந்த 2 காயும் காம்பினேஷன் வந்து நல்ல வாசத்தை கொடுக்கும், நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். ஆனால் வேறு எந்த ஒரு பொருளுமே சேர்க்கறது கிடையாது. அந்த எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு வச்சாலும் அது நல்ல ஒரு மாதிரி நல்ல வாசமாக இருக்கும். இது வெறும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தான் இன்றைக்கி வந்து நான் சாம்பாருக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம வந்து ஏற்கனவே கழுவி தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம வந்து அவிய போட்டுக்கலாம். அவிய போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் இந்த சொன்னில் அந்த கொண்டக்கடலை அவிச்ச தண்ணியையும் நான் அந்த காய் அவியதில் அது கூடையே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம சாம்பாருக்கு பருப்பு நல்லா வெந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காய் கூட அப்படியே அந்த பருப்பை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதுக்காக தான் இப்போ இந்த காய் கூட ஒரு தக்காளி பழத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் கல்லுப்பையும் கரைச்சி நம்ம அந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இந்த பருப்பு இதோட. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே புளி சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது கொஞ்சம் சாஃப்டாகும். கொஞ்சம் காய் வந்து புளி சேர்க்காமல் நம்ம வேக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருந்த மாதிரி இருக்கும் சாம்பாருக்கெலாம். அதனால் இந்த மாதிரி வேக வச்சுட்டு இதில் வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு பீட்ரூட் அப்படின்னு சொன்னதில்ல, மற்ற நேரம் வந்து திருவுவேன். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்து திருவ வேண்டாம் கட்டங்கட்டமாக வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்ட்டு கட்டங்கட்டமாக இன்றைக்கி வந்து பீட்ரூட்டை வெட்டியாச்சு, சின்ன சின்னதாக வெட்டியாச்சு. வெட்டிட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி வச்சுருவோம். இப்போ இதெல்லாம் வெந்துகிட்டு இருக்கோம், வெந்துகிட்டு இருக்கிற ஒரு கேப்லேயே இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சிடலாம். இன்றைக்கி கரெக்டான ஒரே மணி நேரம் தான், 1 மணி நேரம் கூட கொஞ்சம் அதிகம் தான் நினைக்கிறேன். 6 மணிலேருந்து 7 மணிக்கு பார்த்தா அவ்வளோ வேலையுமே முடிஞ்சுது. காலையில் டிஃபனும் முடிஞ்சுது. ஏன்னா தோசை மட்டும் தானே சுட்டோம், சாம்பார் தான் இங்கே ரெடி ஆயிருமே. அதனால் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி. எங்கள் ஸ்கூலில் எப்போவுமே எப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காய்கறி அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது மற்றபடி கூட்டு எது குழம்பு எதுனாலும் கூட வச்சுக்கலாம், ஆனால் அவங்க சொல்கிற அந்த வெஜ்ஜும் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு மாதம் கடைசியில் அந்த முடிவில் வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்தோம் அப்படின்னா ஒரு வெஜ்ஜு கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க.
கரெக்டாக கொண்டு போன பிள்ளைங்களுக்கு. அந்த வெஜ்ஜு காடை வாங்குறதுக்கு ஆசைப்பட்டு போய் இந்த பிள்ளைங்க வந்து கரெக்டாக அந்த வெஜ்ஜு பண்ணுங்க வெஜ்ஜு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கொடுத்து விட்றதுனால ஏதோ ஸ்கூலில் வச்சு கொடுத்து அவங்க பார்ப்பாங்கல்ல அதனால சாப்பிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம வந்து அப்படி கொடுத்து விட்டுறது, அவங்களும் ஓரளவுக்கு சாப்பிட வச்சு அனுப்பி விட்ருவாங்க. இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச பருப்பை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த பருப்போட தான் எல்லாமே சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அதனால இனிமேல் இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இனிமே வந்து இதில் சாம்பார் பொடி மட்டும் கலக்கி நான் வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான். இது நம்ம அப்படியே சாம்பார் பொடி இப்போ போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், திட்டு திட்டாக இருக்கும்ல. இதுனா அப்படி இல்லை, ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கலக்கி ஊற்றினோம் அப்படின்னா அது எல்லாமே அப்படி ஈவனாக நல்லா பரவி நல்லா இதாக இருக்கும். அதனால தான் இப்படி கலக்கி ஊற்றுறது. இதில் தேவையான அளவு புளித்தண்ணியையும் நான் வந்து ஊற்றிட்டேன். இவ்வளவுதான், இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தாளிச்சுட்டு இறக்கிற வேண்டியதுதான், அவ்வளோதான். இறக்கி வச்சுட்டு தான் சாம்பாருக்கு வந்து தாளிப்பேன். எப்பவும் இறக்கி நம்ம வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே மனமாக இருக்கும். இப்போ பீட்ரூட் பொரியலுக்கு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடுகு, அதுக்கப்புறம் ரெண்டு வத்தல் கிளி போட்டிருக்கேன், அப்புறம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், அப்புறம் வெட்டி வச்ச அந்த பீட்ரூட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பீட்ரூட்டை வந்து அப்படியே வசக்கலாம், ஆனால் வந்து இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த பீட்ரூட் வந்து வாயில் அப்படி கடித்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பீட்ரூட்டை வந்து வேக வச்சு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திட்டு பாருங்கள். நல்லா வத்தினதுக்கப்புறமா இதில் நான் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் இந்த மூணையும் நல்லா மிக்சியில் போட்டு சுற்றி வச்சுருக்கேன். அதை கடைசியில் நம்ம அப்படி போட்டு இறக்கிட்டு அப்படி ரெண்டு கிண்டி கிண்டி அப்படி இறக்கிற வேண்டியதான். சாம்பாரையும் தாளித்து ஊற்றியாச்சு. இப்போ அடுத்தாப்புல நெத்திலி மீன். என்ன தான் நமக்கு காய்கறி சாம்பார் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இறங்கணும்னா அந்த மீன் இப்போ ஏதாவது ஒரு மீன் ஐட்டம் ஒரு நான்வெஜ் ஐட்டம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரியுது. அப்படியே பழகி போச்சு. அதனால் இந்த இன்னைக்கு வந்து நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் வத்தல் தூள், அப்புறம் மிளகு சீரகத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பொடி. எதுக்காக கார்ன்ஃப்ளவர் பொடி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெத்திலி மீன் வந்து உடையும். இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் பொடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெத்திலி மீன் வந்து உடையாது. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நெத்திலி மீனில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் பொடி போடுறது, மற்றபடி வேறு ஒரு இதுக்கும் கிடையாது. இன்னொன்று, இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வரும்போது அப்படி நல்லா மொறு மொறுன்ட்டு இருக்கும். அந்த மாதிரி நெத்திலி மீனில் வந்து அந்த நடுமுள்ளையும் பச்சையாகவே இருக்கும்போது ஈஸியாக உருவிடலாம். என் பையனுக்கு அந்த மாதிரி தான் நான் உருவி தான் பொறிக்கவே செய்கிறேன். ஆனால் கொஞ்சம் நொறுநாட்டியம் பார்க்குற ஆள் அவர், அதனால அந்த மாதிரி சரின்னு சொல்லிட்டு இதை வந்து இப்படி பொறிச்சு எடுத்துக்கலாம் நெத்திலி மீனை. நெத்திலி மீன் பொறிக்கும் போது உடையாமல் வரணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உடையவே உடையாது. அந்த ஒரே ஒரு மீனை நான் தான் அந்த கரண்டி வச்சு உடச்சி விட்டுட்டேன் தெரியாமல், இல்லாட்டினா உடையாது, அவ்வளவுதான். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சோறு வச்சாச்சு, அப்புறம் சாம்பார் வச்சாச்சு, சுண்டல் வச்சாச்சு, அப்புறம் பீட்ரூட்டு, நெத்திலி மீன் எல்லாமே ரெடி. இன்றைக்கி ரொம்ப திவ்யமாக செவ்வாய்க்கிழமை சாப்பாடு முடிஞ்சுது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.